அனைவருக்கும் வணக்கம். ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் நெக்ஸ்ட் லெசன் என்னதுன்னா பாடம் 3 திணை வகை அறிவோம். திணை அப்படின்னா திணை இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. திணை அப்படின்னாலே என்னதுன்னா ஒழுக்கம் என்பது தான் பொருள். திணையில் இருக்கிற இரண்டு வகைன்னு சொன்னால் அது உயர் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். உலகத்தில் இருக்கிற பொருட்கள் உயிருள்ள பொருட்கள் வந்து உயர் திணை, உயிரற்ற பொருட்கள் எல்லாம் அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். உயிருள்ள பொருட்கள் அப்படிங்கிறதையே அப்படி சொல்கிறோம் அப்படின்னா பகுத்தறிவுள்ளதுலாம் உயர்திணை. பகுத்தறிவுனா என்னது அப்படின்னா எது நல்லது எது கட்டது, இந்த செயல்களை செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படிங்கிற சிந்திச்சு செயல்படுறது உயர்திணை. அடுத்து பகுத்தறிவில்லாதது என்னது அக்ரிணை, அது அதனால் சிந்தித்து செயல்பட முடியாதது அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திணை வகைகளை நீங்கள் செகண்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. திணை அப்படின்னா என்னதுன்னா திணை அப்படின்னா அதனோட பொருள் வந்து ஒழுக்கம், அது இரண்டு வகைப்படும், அது உயர்திணை அக்ரிணை. அதை பற்றியே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். புக்கில் பேஜ் நம்பர் 32 பக்கத்தில் உயர்திணை அக்ரிணி சொற்களை பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு 14 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அதில் உயர்திணை தனியாக அக்ரிணை தனியாக எழுதணும். உயர்திணையில் என்னென்னதுன்னு எழுதுகிறோம். ஆசிரியர், கண்ணன், கனிமொழி, மக்கள், முருகன், முரளி, மகளிர், இவங்கெல்லாம் உயர்திணைக்குரியவங்க. இவங்கெல்லாம் சிந்தித்து செயல்படுறது அப்படிங்கிறனால பகுத்தறிவு உள்ளவர்கள். அடுத்து அக்ரிணை பாருங்கள். மாடு, புறா, நாற்காலி, முறுக்கு, பொம்மை, நண்டு, கட்டில், இது அக்ரிணை. பென்சில் வச்சு அழகாக புக்கில் பென்சில் வச்சு அழகாக எழுதுங்க. உயர்திணை அக்ரிணிக்குரிய எடுத்துக்காட்டுகளை எழுதுங்க, அவ்வளவு. அடுத்து உயர்திணை திணை வகைகள் 2, அதில் உயர்திணை அக்ரிணி அதற்குரிய எடுத்துக்காட்டுகள் உங்க ஆன்சர் கீழேயும் இருக்கும். பார்த்து நல்லா எழுதுங்க, பென்சில் வச்சு எழுதுங்க. நன்றி.